நீயா நானா விருதுகள் 2022. தஞ்சை ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர். தனக்கென இருக்க ஒரு இடம், அதுவும் தனக்கான இடமாக இருக்க வேண்டும் என்ற கனவு ஒவ்வொரு ஏழை எளிய மக்களின் கனவாகவே இன்றும் தொடர்கிறது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராய் விளிம்பு நிலை மக்களின் அந்த நெடுநாள் கனவை நிறைவேற்ற செந்தமிழ் நகரம் என்ற திட்டத்தை தஞ்சையின் பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்தி வருகிறார். நார்மலாக காத்தடிச்சா கூட எங்களால் பழைய வீட்டுக்கு நெருக்க முடியாது, மேலேருந்து ஏதாவது கொட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததோட எங்களை வெளியில மழை பெஞ்சிருக்கிறது கூட எங்களுக்கு தெரியல. வெறும் இருப்பிட பட்டாவை கொடுத்ததோடு தன் கடவை முடிந்து விட்டது என அவர் கருதவில்லை. அவர்கள் போய் வர இடையூர் இல்லாத பாதை, நல்ல குடி தண்ணி, மின்சார வசதி, தரமான கான்கிரீட் வீடுகள் என அம்மக்கள் கனவிலும் நினைத்திராத ஒரு நகரையே உருவாக்கி அவர்களை குடியமர்த்தி கொண்டிருக்கிறார். திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஐஏஎஸ் அவர்கள். அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி சொல்ல முடியாத கஷ்டம் தான் சார். எப்போ இடியும், என்ன பண்ணும் ஏதுன்னு எங்களுக்கு தெரில சார். ஆனால் இப்போது நாங்கள் இந்த வீட்டில் இருக்கையில் ரொம்ப நிம்மதியாக இருக்கோம் சார். சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதியாக நானும் என் தங்கச்சி இருக்கோம் சார். குடும்ப சூழ்நிலை பார்க்கும்போது அந்த நேரத்தில் பாண்டியமன் அம்மா இருந்தாங்க, ரொம்ப சிக்காக இருந்தாங்க. பாண்டியமனோடைய தங்கச்சி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, இவ்வளோ சுமையும் பாண்டியமனை மட்டும்தான் சுமக்கிறா. ஸோ அப்போ பாண்டியமனை வந்து நர்சிங் முடிச்சிருக்கிறா, அவளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இது ஒரு ஏற்றம் கொடுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு வீடு இருந்தால் அவள் படிப்புலையும் வேலையிலையும் பார்த்துக்கணும், தங்கச்சியும் பார்த்துக்கிடுவா. ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதிச்சுது. ஆக்சுவலி என்னோட அக்காவுமே வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாங்க. ஷீ இஸ் நோ மோர், ஷீ பாஸ்ட் அவே. அந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஐ திங்க் நான் கண்டிப்பாக இருப்பேன் அந்த பொண்ணுக்கு. அவள் என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்டே கேட்கலாம். ஐ பி தேர் அண்ட் ஐல் டூ இட் ஃபார். கலெக்டர் வந்து அவங்க சொல்கிறாங்க வாட்ஸ்அப் அனுப்பினாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு மெயில் அனுப்பினேன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நம்பிக்கையான ஒரு சமூகத்தில் இருக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணிச்சு. இப்போது நம்ம யாருக்கு செய்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மூணு பேருமே சொல்கிறாங்க நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து அவர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். இந்த மாதிரியான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க. ஏன்னா சார் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சார். நீங்கள் கட்டி கொடுத்தது வீடு இல்லை சார், நம்பிக்கை சார்.